நல்லா இருக்குது, ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் அங்கங்கே எப்போ பார்த்தாலும் பாம்பு வெடிச்சிட்டே இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலு, விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்டோரி தான், அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. தெரிய வேண்டிய நல்ல பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மோகன்லால் வந்து பிரைமஸ்டாக நடிக்கிறாரு, சூப்பராக நடித்தார், ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வராரு. சூர்யா வந்து படம் நடிக்க நடிக்க எல்லா படமும் வர படம்லாம் செம்மையாக இருக்குது, எல்லா படமும். ஸோ நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆ சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு, ஆ நல்லா இருந்தது, நல்ல ஸ்டோரி, என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஃபேமிலியோடு. சூர்யா பண்டைய சொல்கிறா நல்லா தான் இருக்கு, எல்லாமே தான் பிடிச்சிருக்கு. ஐயோ சத்தம் பேசியும் வேண்டாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, சூர்யா நல்ல ஒரு கம்பேக், ஆ நல்லா இருந்ததுங்க. அதான் இந்த விவசாயி பத்தி சொல்றாங்கல்ல, அது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு வேற லெவல் ஜேனர், ஸ்டோரியும் சரி எல்லாமே சரி எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம், வேற லெவல் ப்ரோ. மோகன்லால்லாம் வந்து தரமா நடிச்சிருக்காரு ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து படமும் கண்டிப்பா இப்ப எல்லாருமே ஃபேமிலியோட பாக்கலாம். படம் வேற லெவல்ண்ணா, நான் சூர்யா ஃபேனு, செம்மையா எடுத்திருக்காங்க படம் எல்லாமே, சூர்யா ஆக்டிங் வேற லெவல், மோகன்லாலும் ஆர்யா வேற லெவல் பண்ணிருக்காங்க, ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு, சூர்யா ஃபைட் நல்லா இருக்கு, சூர்யா ஸ்டோரி பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு மெசேஜா, விவசாயமும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, விவசாயியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக.